இறை இயேசுவில் அன்பானவர்களை, அழிக்கால் பங்கு சமூகம் சார்பாக இந்த மகிழ்ச்சியான தருணத்தையும் விழா நிகழ்வுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய பங்கு பிழைத்தோப்பு பங்கு சமூகத்தோடு இணைந்திருந்த பொழுது 23/1/1978 அன்று எம்மக்களுடைய விசுவாச வாழ்வுக்காக இந்த ஆலயமானது கட்டப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. 10/12/1978 அன்று இந்த ஆலயத்தினுடைய மணிக்கோபுரமானது அர்ச்சிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. தொடர்ந்து இந்த மக்கள் விசுவாச வாழ்விலை வளர்ந்து வந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதல் திருப்பலி இந்த ஆலயத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மக்கள் பெருவாரியாக கலந்து கொண்ட வரலாறு இருக்கிறது. இந்த ஆலயம் வந்து பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட வரலாறும் இருக்கிறது. 2010 அழிக்கால் பங்கு தனிப்பங்காக உயர்த்தப்பட்ட பொழுது அதன் பிறகு இந்த ஆலயத்தினுடைய பயன்பாடு சற்று குறைவாக இருந்தது, மூடப்பட்டிருந்தது. ஆகவே இந்த ஆலயமானது நீண்ட நாட்களாக மூடப்பட்ட நிலையிலே இருந்தது. 2020 இந்த ஆலயத்திலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது ஏதோ ஒரு அதிர்வு என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய மனதிலே தென்பட்டது. அன்னையினுடைய அருளும் ஆசீரும் இந்த இல்லத்திலே குடியிருக்கிறது. ஆண்டவர் தொடர்ந்து இந்த இல்லத்தின் வழியாக மக்களை ஆசிர்வதிக்கிறார் என்பதனை உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதன் விளைவாக இந்த ஆலயமானது புதுப்பிக்கப்பட்டு வியாழக்கிழமை தோறும் காலை திருப்பலி மக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மக்கள் பெருவாரியாக பங்கெடுத்து கொண்டிருந்தார்கள். கழிந்த 2 செப்டம்பர் 8 மையப்படுத்தி அன்னையினுடைய பிறந்தநாள் விழாவானது இந்த ஆலயத்தில் விழா நாளாக எடுக்கப்பட்டது. சகோதரர் விஜயன் மற்றும் அவர்களுடைய நண்பர் குழாமினுடைய வேண்டுகோளின்படி பங்கு அருட்பணி பேரவையால் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்படுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. அவர்கள் எடுத்த சிரமங்களை நான் அறிவேன். அவருடைய நண்பர் குழாமோடு இணைந்து இந்த ஆலயமானது நம்முடைய விசுவாச வாழ்வினுடைய சொத்தாக இருக்கிறதாக, இந்த ஆலயமானது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நண்பர் குழாமினுடைய உதவியோடு பல லட்சங்களை முடக்கி இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பயன்பாட்டிற்காக தரப்படுகிறது. ஆகவே வருகின்ற 8, 9, 10 ஆகிய நாட்களில் இந்த ஆலயத்தினுடைய விழா நாட்களாக நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். 8 மாலை 6 கொடியேற்ற திருப்பலியும், 9 மாலையில் மாலை ஆராதனையும், 10 மாலையில் பெருவிழா திருப்பலியும் நடைபெறும். பெருவிழா திருப்பலுக்கு முன்பாக 5 அன்னையினுடைய திருச்சப்பர பவனியானது ஊர் சுற்றி ஆரம்பமாகும். அதன் பிறகு விழா திருப்பலி சிறப்பான முறையிலே கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஆலயம் இந்த அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றால், அழகு வாய்ந்ததாக இருக்கிறதென்றால், அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதென்றால் சகோதரர் விஜயன் அவர்கள் எடுத்த முயற்சியாகத்தான் இருக்கிறது. அவர்களோடு இணைந்து அவருடைய நண்பர் குழாம்கள் தங்களுடைய தாராள உள்ளத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கடவுள் அருளால் பெற்றதை கடவுளுக்கு கொடுத்து இந்த ஆலயம் தொடர்ந்து ஒரு விசுவாசத்தினுடைய வித்தாக அழிக்கால் பங்கு சமூகத்திற்கு இருக்க வேண்டும் என்பதனை அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளில் அவர்கள் யாவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தகைய தாராள உள்ளம் என்றுமாய் கடவுளால்
ஆசிர்வதிக்கப்பட வேண்டிய உள்ளமாக இருக்க வேண்டும். இத்தகைய அனைத்து புதுப்பித்தல் வேலைகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்த பங்கு அருள்பணி பேரவை உறுப்பினர்கள் யாவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா நிலையிலும் உடனிருந்து வரக்கூடிய யாவருக்கும் பங்கு தந்தை என்ற முறையில் அனைவருக்கும் நன்றி செலுத்தி இந்த விழா நாட்களை மரியமாதா தொலைக்காட்சியில் நீங்கள் அனைவரும் கண்டு இறை ஆசிரை அன்னையின் வழியாக பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கின்றேன்.